நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு இந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளிவந்த காரணத்தினால் நம்முடைய குழுவின் சார்பாக பயிற்சிகளானது ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குறிப்பாக இதற்கு முன்பு சைக்காலஜி இந்தியன் எஜுகேஷன் ஜிகே இந்த பகுதியிலருந்து அறுபத்தி அஞ்சு பயிற்சி வகுப்பு நம்ம கொடுத்துருந்தோம் அந்த அறுபத்தஞ்சு பயிற்சி வகுப்பினுடைய கால் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோ நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் நடைபெற்ற மாதிரி தேர்வினுடைய விடையானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் பிடிஎஃப்பில் கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தேன் அந்த பிடிஎஃப்பையும் நாளையிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒன் பை ஒன்னாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் நண்பர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியினுடைய பிடிஎஃப்பையும் நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு விடை குறிப்பினுடைய பிடிஎஃப்பை கொடுத்துருவோம் மேஜருக்கு நம்ம நடத்திருக்கக்கூடிய பயிற்சியுமே நம்ம கண்டினியூட்டியாக கொடுத்துருவோம் நண்பர்கள் சிறந்த முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி தமிழ் தேர்விற்கு நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பற்றியே ஃபுல் டீடைல் ஆனது நேற்றே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அதற்கான தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினாறாவது தேதியிலருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதினோரு யூனிட் அந்த பதினோரு யூனிட்டினுடைய கண்டென்ட்டோடு சேர்த்து நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு அடுத்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் கண்டென்ட்டு எல்லாத்தையுமே உள்ளடக்கி இந்த டெஸ்ட்டு பேஜானது நம்ம கொடுத்துருந்தோம் அதில் உங்களுக்கு யூனிட் ஆறு ஏழு எட்டு இந்த பகுதியில் உள்ளடக்கிய எட்டு தொகை பத்து பட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து சிற்றிலை சாரி காப்பியங்கள் ஸோ அந்த காப்பியங்களில் எல்லாமே நம்ம டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் அதனால் இந்த டெஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து பெரிய புராணத்துலேருந்து நான் என்ன செஞ்சுருப்பேன் அவங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்பேன் அப்போ புதுசாக இந்த டெஸ்ட்டு பேஜில் இணையக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பானது உங்களுக்கு மறுக்கப்படுது என்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளை சரிங்களா நாளை உங்களுக்கான குரூப் க்ரியேட் பண்ணிடோம் இது வரைக்கும் பேமெண்ட் கட்டின நண்பர்களே அந்த குரூப்பில் நம்ம என்ன செஞ்சிடோம் ஆட் பண்ணிடோம் நாளை மாலையிலிருந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வை ஒன் பை ஒன்றாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த பதினாறாம் தேதிக்கு முன்பு பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இது வரைக்கும் நடந்த டெஸ்டையும் நான் கொடுத்துருவேன் அதனால யாரும் இணையாத நண்பர்கள் தகுனு இணைஞ்சிக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு பழைய பயிற்சியிலுமே நீங்கள் ஈடுபட்டு பழைய பயிற்சியினுடைய பிடிஎஃபையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த குரூப்பில் இருந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு பதினாறாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் என்பதனையும் இந்த நேரத்தில் நமது குழு நண்பர்களுக்கு தெரிவிச்சு வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசு பணிக்கு போகணும் என்று வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதற்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு பதினோராந்தேதி வரைக்கும் நம்ம இந்த ஷெடியூல் கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி மோட்டிவேஷன் கிளாஸாக இருக்கட்டும் தேர்வை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் அதையுமே நம்ம என்ன செஞ்சு நான் கிளாரிஃபை அந்த அளவிற்கு ஒவ்வொரு பகுதியையுமே நம்ம பார்த்து பார்த்து வினாக்களானது எடுக்கிறதுனால இந்த வினாக்களை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு கடைசியில் ஒரு பத்தாயிரம் வினாக்கள் வரைக்கும் உங்கள் கையில் கிடச்சிரும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஷெடியில் உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா தமிழ் பாட பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட அதிக நண்பர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது மிக்கவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் முழுமையான மகிழ்ச்சிங்கிறது எல்லாருமே இந்த டெஸ்ட் பேஜில் இணைகிற பட்சத்தில் நம்மளுக்கு இன்னும் ஒரு உத்வேகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ் மேஜரில் அதிகப்படியான நண்பர்கள் நமது குழு நண்பர்கள் போவதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடோம் ஒன் பை ஒன்னாக பார்த்து கொண்டு வந்துடும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷினாக இருக்கட்டும் டாபிக் வைஸாக கொஷினாக இருக்கட்டும் அந்த ஷெடியூலில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே தெளிவாக உருவாக்கிறோம் நிதி வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நாளை உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் முன்பு நடைபெற்ற பகுதியினுடைய தேர்வை கொடுத்துருவோம் குரூப்பை கிரியேட் பண்ணிடுவோம் குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இதில் இணையணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அரசு பணி உண்டு என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே